வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இந்தியன் சினிமாவில் நடந்துட்டு இருக்கிற நடக்க போற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய பிக் பட்ஜெட் மூவிஸ்லாம் உருவாகிட்டு இருக்கு, அண்ட் அதே டைமில் நிறைய மினிமம் பட்ஜெட் மூவிஸும் உருவாகிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு, அண்ட் யார் யார் என்னென்ன படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிம்பு. வந்தா ராஜாவாக தான் வருவேன் படத்துக்கு அப்புறமா சிம்பு வெங்கட் பிரபு டைரக்ஷனில் மாநாடு படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. February 3rd ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது, பட் April 14th படத்தோட ஷூட்டிங் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது கடையில் இந்த படம் ட்ராப் ஆகிட்டதா ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த ரூமர்ஸை படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி மறுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தனுஷ். வெற்றிமாறன் டைரக்ஷனில் அசுரன் படத்துலையும் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்லையும் நடிச்சிட்ருக்காரு. இதில் துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணுற படத்தில் தனுஷ் ஃபாதர் அண்ட் சன்னு டூவல் ரோலில் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்னேஹா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் நடிக்கிறாங்க. இதில் தனுஷ் தீஃபா நடிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. படம் இந்த இயர் எண்ட் குள்ளே ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் மணிரத்னம். மணிரத்னம் செக்கச்சிவந்த வானம் படத்துக்கு அப்புறமா பொன்னியின் செல்வன் நாவலை படமாக்குறதுக்கான வேலைகளில் இருக்காரு. இதுக்கிடையில் படைவீரன் ஃபேம் தனசேகரன் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா ராஜேஷ், சரத்குமார், ராதிகா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு வானம் கொட்டட்டும்னு டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. சென்னை மதுரையில படத்தை ஷூட் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜூலைல இருந்து படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடியனாக இருக்கிற யோகி பாபு கூர்கா, தர்ம பிரபு, ஜாம்பி, பன்னிக்குட்டி படங்களில் மெயின் லீடில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வெட்டரன் ஸ்கிரிப்ட் ரைட்டரான VC குகன்நாதன் ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸில் காவி ஆவி நடுவில் தேவி படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. 1973 ரிலீஸ் ஆன காசி யாத்திரை படத்தோட சீக்வலாக உருவாகிற இந்த படத்தை புகழேந்தி டைரக்ட் பண்ணுறாரு. ரோபோ சங்கர், மொட்ட ராஜேந்திரன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பா ரஞ்சித். அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா படங்களை டைரக்ட் பண்ணின பா ரஞ்சித் பரியேறும் பெருமாள் படம் மூலமாக ப்ரொடியூசராகவும் மாறியிருந்தார். இப்போது அட்டகத்தி தினேஷ் மெயின் லீடில் நடிக்கிற 2nd உலகப் போரின் கடைசி குண்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இதுக்கிடையில் மெட்ராஸ் ஜானி மெயின் லீடில் நடிக்கிற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர், மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போலாம் ஒரு படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லரை தாண்டி மோஷன் போஸ்டர்ஸ், கேரக்டர் இன்ட்ரோஸ், மேக்கிங் வீடியோஸ்னு நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டுருக்குன்னு ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சூப்பர் டீலக்ஸ். ஆரண்ய காண்டம் ஃபேம் தியாகராஜன் குமார ராஜா டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, சமந்தா, ஃபஹத் ஃபாசில், மிஷ்கின், ரம்யா கிருஷ்ணன், காயத்ரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்கிற படம் சூப்பர் டீலக்ஸ். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இந்த படத்துக்காக நிறையா பேர் நிறைய டேக்ஸ் எடுத்து நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மிஷ்கின் 80 டேக்ஸும் ரம்யா கிருஷ்ணன் 35 டேக்ஸ் எல்லாம் எடுத்து நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சமந்தா 5-6 டேக்ஸ் எடுத்துக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அருண் விஜய். தடம் படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸுக்கு அப்புறமா அருண் விஜய் த்ருவங்கள் 16 ஃபேம் கார்த்திக் நரேன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. த்ருவங்கள் 16 படத்துக்கு அப்புறமா கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணியிருக்கிற நரகாசுரன் படத்தோட ரிலீஸ் டேட் சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்ததா நாடக மேடை படத்தை டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. பட் அந்த படத்துக்கு முன்னாடி அருண் விஜயை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கௌரவ் நாராயணன். தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும் படங்களை டைரக்ட் பண்ணின கௌரவ் நாராயணன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் பேனரில் ஒரு படம் பண்ண கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் டெக்னோ ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாக போகிறதாவும் இதுக்கான ஸ்கிரிப்ட் வாக்ஸில் கௌரவ் நாராயணன் இறங்கியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கன்னிராசி.
முத்துக்குமரன் டைரக்ஷன்ல விமல் மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் கன்னிராசி. வரலட்சுமி சரத்குமார் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. பாண்டியராஜன், யோகி பாபு, ரோபோ சங்கர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அக்னிதேவி. பாபி சிம்மா, ரம்யா நம்பீசன், மது இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்கிற படத்துக்கு முதல்ல அக்னிதேவ்னு டைட்டில் வச்சு அப்புறம் அதை அக்னி வெர்சஸ் தேவின்னு டைட்டில் மாத்தி இப்போ அக்னிதேவின்னு டைட்டில ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஃபிலிமா உருவாகி இருக்கிற இந்த படம் கமிங் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல இருந்து செகண்ட் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவை தாண்டி இந்தியன் சினிமால என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் அக்கம் பக்கம்ல பார்க்கலாம். இன்னைக்கு அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் மோகன்லால். மலையாள சினிமாவோட லீடிங் ஆக்டரான மோகன்லால் பிருத்விராஜ் டைரக்ஷன்ல லூசிஃபர் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா பிரியதர்ஷன் டைரக்ஷன்ல மராக்கர், அரபிக் கடலின்டே சிம்மம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத் ராமோஜி ராவ் பிலிம் சிட்டில நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் 3-4 days முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் வார் ஃபிலிமா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துல சுனில் ஷெட்டி, அர்ஜுன், பிரபுதேவா, சுதீப், பிரபு, மஞ்சு வாரியர், கீர்த்தி சுரேஷ், கல்யாணி பிரியதர்ஷன் பெரிய ஸ்டார் கேஸ்டே நடிச்சிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சல்மான்கான். சஞ்சய் லீலா பன்சாலி டைரக்ஷன்ல சல்மான்கான் ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த நியூஸ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஆலியா பட் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இந்த படத்தோட மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் 99. 2018ல சி பிரேம்குமார் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, த்ரிஷா மெயின் லீட்ல நடிச்சிருந்த படம் 96. இந்த படத்தோட கன்னடா ரீமேக்கா 99 படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல கணேஷ் பாவனா மெயின் லீட்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. படம் April 12 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துல இருந்து அனிசுத்தேதி சிங்கிள் ட்ராக்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.